நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் தான். சோ இதுல வந்து இன்னைக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளாடி கொஞ்சம் ஈக்கள் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ல கூப்பிட்டாங்க. சோ வந்து பார்த்தோம், ஈக்கள் கொஞ்சமா தான் இருக்கு, அதுல வந்து தட்டுகள் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. சோ அதனால அதை பிடிக்கிறது கொஞ்சம் எமர்ஜென்சியா தான், என்ன சொல்றது, அவசர அவசரமா வந்து பிடிக்கிறதால நம்ம தட்டெடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு போடல. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இன்னைக்கு பாருங்க, அந்த ஈச்சையை பிடிக்கிறதுக்காக வேற ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு முட்டையோட உள்ள ஒரு அடை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த அடையை நம்ம போட்டுதான் அந்த ஈக்களை பிடிச்சு வைக்க போறோம். வாங்க வீடியோக்கு படி போய் பார்ப்போம். நேர்களை இப்ப பாத்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுது ஈக்கள் கொஞ்சமா தான் இருக்கு, அதுல தட்டுகள் எதுவுமே கட்டல. வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆயிருக்கு, சோ அதனால அடைகள் எதுவுமே கட்டல. சோ இப்ப இந்த ஈக்களை தான் வந்து நம்ம புடிச்சு இந்த தட்டு எடுத்து வச்சிருக்கிறதுல நம்ம விட்டு அதை பிடிக்க போறோம். வாங்க பாப்போம். இந்த பாக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பாட்டம் போர்டு இல்லாம, அதாவது அடிப்பலகை இல்லாம நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாக்ஸ வந்து இப்போ ஏதாவது ஒரு போர்ஷன்ல வச்சு அந்த ஈக்களை கையால புடிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, இதுல குட்டியா ஒரு அடை கட்டி இருக்கு. வந்து ரெண்டு மூணு நாளே ஆனதுனால இது குட்டியான ஒரு அடை தான் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கிறதுனாலதான் அதுக்கு இப்ப ஒரு அடை எடுத்து போட்டு நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உள்ளாடி இருட்டான பகுதியா இருக்கிறதுனால ஈக்கள் ஏறி போறது உங்களுக்கு தெரியுது, ஈஸியாவே ஏறி போகுது பாருங்க. ஈக்கள் கம்மியா தான் இருக்கு, மொத்தமா எடுத்துட்டோம் பாருங்க. ராணி இருக்கு பாருங்க, எதிர்பாராத விதமா நம்ம ராணியும் பாத்துட்டோம். உள்ள போகுது பாருங்க, நம்ம ராணி எல்லாம் பாக்கணும்னு அவசியம் இல்ல, பட் எதிர்பாராத விதமா நம்ம பார்த்ததுனால உங்களுக்கு காமிக்கிறேன். ராணி உள்ளாடி போயிருச்சு பாருங்க, ஈக்கள் பார்த்தா தெரியும், எல்லாருமே உள்ளாடி போகுது பாருங்க. இதுல இருந்த மேக்சிமம் ஈக்கள் நம்ம புடிச்சிட்டோம், இதுல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் ஈக்கள் தான் இருக்கு. ராணி நம்ம இங்க புடிச்செடுத்ததுனால இனிமே வந்து இந்த பாக்ஸ வந்து இந்த பாட்டம் போர்டுல எடுத்து வச்சு நம்ம அது இருந்த பிளேஸ்ல வச்சாலே போதும். நேர்களை இப்ப பாருங்க, குயின் வந்து உள்ளாடி போனதுனால ஈக்கள் எல்லாமே பாக்ஸுக்குள்ள போறது உங்களுக்கு தெரியுது. சோ இவ்வளவுதான் ப்ராசஸ், இது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் எடுத்திருக்கோம். மறுபடியும் திருப்பி எதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போடுறேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியறதுக்காக தான் போடுறேன். சோ நேர்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதை குறிச்சு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றி.